அஸ்ஸலாமு அலைக்கும். நாசர் ஃபாஸ்ட் ஃபுட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து மிக்ஸ் ஃப்ரூட் செய்கிற ஜூஸ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து நான் வந்து கையால் செய்ய போகிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான பழம் எதுன்னு சொன்னால், இதுக்குள்ள சாமான்கள் தேவையான பழம் எதுண்டா, ஃபஸ்ட்டு மெயினாக வந்து இதுக்கு ஹீரோ வந்து வாழைப்பழம் தான். அடுத்தது மாதுளம்பழம், அது அடுத்தது வந்து கொய்யாப்பழம், அடுத்தது ஆப்பிள், திராட்சை, மேங்கோ, பிளம்ஸு, தேவையானது வந்து தேன், ரோஸ் எசன்ஸு. உங்களுக்கு அவசியமாக இருந்தால் ரோப்ஜான் ஊற்றிக்கலாம், இல்லைன்னு சொன்னாலும் அது இஷ்டம். நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அவசியம் தேவை, ஐஸு தேவை, ஐஸையும் பார்த்துங்க. இப்போ மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துங்க, ஒரு ஏனத்தை எடுத்துங்க. ஏனத்தை எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் சொன்னேன் ஹீரோன்னு சொல்லிட்டு, இதுதான் வாழைப்பழம் தான் மெயின். இது வாழைப்பழத்தை என்ன செய்கிறோம், நல்ல பழமாக இருக்குன்னு, ரொம்ப கோகலப்பு இருந்தாலும் லைட்டாக நல்லாயிருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு லைட்டாக நசிங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்புறம் எல்லா பழத்தையும் போட்டு நசுக்கணும். இது சரியாக நசுங்காது, அப்புறம் கஷ்டமாகிடும். வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா இதுதான் நசுக்கக்கூடிய பொருள். பாக்கி எல்லாமே நசுக்கக்கூடிய பொருள் அவ்வளோ வராது. நசிக்காச்சா? அடுத்தது திராட்சை பழம். திராட்சை பழத்தை போட்டு இதையும் லேசாக நசிங்க. எந்த பழம் போட்டாலும் லேசாக நசிங்க. அடுத்தது மேங்கோ. மேங்கோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காம நான் ஸ்லைஸாக வாங்கி இதில் செய்கிற மேங்கோ அது. இந்த மேங்கோவும் இதெல்லாம் ஓரளவு கூல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லேஸ் ஐஸு போட்டுங்க. இது போட்ட பிறகு ஐஸு போட்டு நசுக்க வேணாம், ஏன்னா தண்ணி ஆகிடும். அடுத்தது மாதுளம்பழம். ரொம்ப போட்டாலும் சார் நல்லா இருக்காது. மாதுளம்பழம், ஆப்பிள் கொஞ்சம், பிளாம்ஸ் கொஞ்சம், இது எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்க, திரும்பியும் லைட்டாக நசுங்க. அப்படி ரொம்ப நசுங்க வேணால் தண்ணி ஆகிடும். அடுத்தது இதில் மெயினாக வந்து தேன் 2 ஸ்பூன், போதும். தேன் 2 ஸ்பூனை போட்டோமா, அந்த ஸ்பூனை அதிலே கலக்கி எடுத்துருங்க, ஏன்னா தேன் விடாது. அடுத்தது ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் போட்டுங்க. லைட்டாக கலர் வேணுக்கிற ரோப்ஜான் கொஞ்சம் ஒன்று டச் பண்ணிங்க. இவ்வளோ தான் இதில் உள்ள வேலை. இப்போ பாருங்கள், எல்லாமே நேச்சுரலாக ஆகிடும். இதில் வந்து மெயினாக நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், எல்லாத்தையும் போட்டு நசிங்கனா கஞ்சி மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா அழகாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ப்ளே கிளாஸில் வைக்க போகிறேன், பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டல் 3 கப்புக்கு உள்ளது,
இப்போ ரெண்டு கப்பில் தான் வைக்கிறேன், பேலன்ஸ் இருந்தாலும் பார்த்துங்க. அப்படி சொல்லிட்டு இதுதான் மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ். சூப்பராக இருக்கும், வீட்டில் செஞ்சு பாருங்கள். பழம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், இருந்தாலும் வாங்கி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.